ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புத்தகம் 29:25 வசனத்தின் 2 பகுதியை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். God has given us as a promise from Proverbs chapter 29 and the second part of verse 25. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். But whoever trusts in the Lord is kept safe. எப்படி நான் கர்த்தரை நம்புவது, எந்த சூழ்நிலையில் கர்த்தரை நம்புவது என்று இந்த நாளில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. May God teach us how to trust God and in what situations we should trust. முதலாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:14 வசனம். Hebrews chapter 3 and verse 14. நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். We have come to share in Christ if indeed we hold our original conviction firmly to the very end. நான் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைப்பது என் வாழ்க்கையில் இருக்க கூடாது. Our life should not be trusting God only for this worldly life. நான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரையும் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். I should be firmly holding on to my original conviction till the end. ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே நான் சொல்லும் பொழுது என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் ஆரம்பத்தில் எப்படி நம்பிக்கை கொண்டிருந்தேனோ அதே நம்பிக்கையோடு இருப்பேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி ஆம் என்று சொல்லும்படி கேட்கிறேன். Let us again say with conviction to hold on to the original conviction. ஏன் ஆண்டவர் இதை நமக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னால், why does God emphasize this? ஒருவேளை நம்ம first step எடுத்து வைக்கும் பொழுது, the first point எடுத்து வைக்கும் பொழுது நம்ம உற்சாகமா இருப்போம். Maybe we would have been very happy and the first step. எந்த ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா இருக்கும், ரொம்ப ஒரு வலிமை நிறைந்ததாகவும் பரவசம் நிறைந்ததாகவும் இருக்கும். We might be very energetic in our first steps when we take. ஆனால் போக போக நமக்குள்ளே ஒரு சோர்வு தோய்வு ஏற்படும். But as it progresses there might be some weaknesses. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்படுவோம். We might be pushed into situations of unbelief. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி நம்பிக்கையா என் தேவன் மேல் இருந்தேனோ, But how did I trust God in the beginning? அதையே நான் பற்றி கொண்டிருப்பேன் என்று சொன்னால், If I hold on to the same way, நான் கிறிஸ்துவுக்குள் பங்குள்ளவனா இருக்க முடியும். We can be partakers in the kingdom of Christ. ஆண்டவரே நான் போக போக என்னுடைய சோர்வினால் என்னுடைய நெருக்கத்தினாலோ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் குறையக்கூடாது. As we progress, my faith in God should never decrease because I am a partaker in Christ. ஏனென்றால் என் வாழ்க்கையின் பிரயாணத்திலே நான் கடந்து போகிற பாதையிலே நெருக்கங்கள் வரும்பொழுது சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே உம்மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை நான் கொஞ்சம் கூட தளர்ந்து விடக்கூடாது. I should not lose my trust in God as I progress in life because of the weaknesses I encounter. நான் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை உறுதியாய் கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையில இருக்கேன் ஆண்டவரே. I should hold on to the initial faith and hope that I had from the beginning. இந்த பகுதியிலே கர்த்தருடைய தாசன் இதை எழுதும்பொழுது எதற்காக இதை எழுதுகிறார் என்று சொன்னால், Why does the servant of God write this in this particular அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஆரவாரத்தோடும் நல்ல உற்சாகத்துடன் கடந்து வந்தார்கள். When the people of Israel came out from Egypt, they came out with joyful triumphant music. விடுதலை பெற்றார்கள், ஆரவாரத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். They glorified God because of the deliverance they had received. ஆரம்பத்தில் அவங்களுக்குள்ள உற்சாகம் இருந்துச்சு. They were very happy and ஆண்டவர் தான் எங்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி. They trusted that God delivered them. ஆனால் கொஞ்சம் தூரம் போன உடனே, But after a little while, அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா, எங்களை சாகடிக்கவா எங்களை இங்க கொண்டு வந்து, They started murmuring, Did you bring us to put us to death here? நாங்கள் அங்கே இருக்கும்போது நன்றாய் தானே சாப்பிட்டோம், எங்களுக்கு பசியினாலே நாங்கள் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீரே இந்த வனாந்தரத்திலே. Did you bring us to this desert to die of hunger? We were very happy there. ஆரம்பத்திலே தேவன் தான் என்னை விடுதலையாக்கினார் என்ற நம்பிக்கையோடு அந்த ஸ்டெப்ல அவங்க கடந்து வரும்பொழுது, In the beginning they came out with that joyous energetic way that God delivered them. ஒரு நெருக்கம் வரும்பொழுது, ஒரு உபத்திரவம், ஒரு பாடு வரும்பொழுது, எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தீர் என்ற நம்பிக்கை இல்லாத ஒரு வார்த்தை அவர்கள் வாயிலே வந்தது. They said words of unbelief when trouble came against them. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே எப்படி ஆரம்பத்திலே எப்படி இருந்தோம், How were we when the day we were saved? இப்பொழுது ஆவிக்குரிய காரியத்திலே நல்ல வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். Now we should have been progress in our spiritual life. நாம் பல ஆண்டுகள் ஆய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பல ஆண்டுகளாக இருக்கலாம். It has been many years that since we are saved and baptized. ஆனால் இப்பொழுது நமக்குள்ளே நாம் ஒரு கேள்வியை கேட்போம் என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொன்னால்,
சற்று குறைவாக தான் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். But if we examine and question ourselves, do we have the same hope and faith that we had? That is why Jesus says that you have left your first love. ஆதியில் இருக்கிற அந்த உற்சாகம், அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு முடிவு வரையிலும் இருக்க வேண்டும். That is why the zeal that we had in the beginning for God should continue till the end. தேவன் அவர்களை தான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். That is, God will keep such people in a high and safe place. என் வாழ்க்கையில அந்த பேட்டரி டவுன் ஆனது போல ஒருபோதும் டவுன் ஆயிடக்கூடாது ஆண்டவரே. Just like the battery goes on, our energy should not come down. சந்தேகமான வார்த்தையோ, words of unbelief, அவிசுவாசமான வார்த்தைகளோ, words of not trusting God, ஆண்டவரே நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளோ என் வாயிலிருந்து வரக்கூடாது. Such kind of unbelief words should never come from my mouth. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஆண்டவர் கோபம் கொண்டார். God was angered upon the people of Israel. வனாந்தரத்திலே ஆண்டவரை கோபமூட்டினதனால் தான் இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லும்படி வைத்தார். God made this word come through because they angered God in the desert. ஏழாம் வசனத்தில் வாசிங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பராகில். மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிங்க, உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தாதிருங்கள், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள், ஆதலால் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என் வழிகளை அவர்கள் அறியாதவர் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன். Praise the Lord. Hallelujah. An oath in my anger, they shall never enter my rest. அவருடைய கோபத்தினாலே என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். He declared an oath in his anger that he will never enter my rest. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்திலே கடைசி வரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மேல ஆண்டவரே நம்பிக்கை உள்ளவனா இருக்க எனக்கு கிருபை தாங்க. Lord, give me grace that I will be trusting you till the end in my life. என் ஜீவியம் ஆண்டவரே ஆரம்பத்தில் தொடங்கின அந்த நம்பிக்கை இறுதி வரைக்கும் இருக்கு ஆண்டவரே. The hope and the conviction that I had in the beginning should continue till the end. ஆண்டவரே கர்த்தாவே, அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்குள்ள இருப்பதாக. May such kind of faith and conviction remain in me. பேதுரு இயேசு கிறிஸ்துவை நடுக்கடலிலே பார்க்கிறார். Peter sees Jesus in the middle of the sea. சீஷர்கள் எல்லாரும் அவரை பார்த்து ஆவேசம் என்று எண்ணுகிறார்கள். The disciples see him and think that it is a ghost. சீஷரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொன்னவுடன். When Jesus said, "Do not be afraid, it is I." அந்த குரலை கேட்டவுடன் பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? As soon as Peter heard the voice, he said, "ஆண்டவரே, நீரே ஆனால் இந்த ஜலத்தின் மேல் நான் நடந்து வரட்டுமா?" என்று கேட்கிறார். He says, "Lord, if it's you," Peter replied, "tell me to come to you on the water." இந்த உற்சாகமான நம்பிக்கையான வார்த்தை பேதுருடையதில் வருகிறது. This energetic word comes from Peter. இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவரே நான் இதை செய்யட்டும், ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்யட்டுமா இல்ல ஜெபிக்கட்டுமா என்று கேட்போம். Today we also may ask, Lord, can I do this ministry, can I do that thing? ஆ, உலகத்துல வருகிற நெருக்கத்தை பார்க்கும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, ஆண்டவரே என்னால முடியாது ஆண்டவரே என்று சொல்லி நாம் முழுகி போய் விடுகிறோம். But when trials and troubles come, we say, Lord, I cannot do it. பேதுருவின் வார்த்தை ஆரம்பத்திலே நம்பிக்கை உள்ளதா இருந்தது. In the beginning, Peter's words were full of faith. ஆனால் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், 14 அதிகாரம் மத்தேயு 28-29 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஜலத்தின் மேல் நடந்தான். Praise, he walked on the water. அந்த இடத்திலே அவன் நடந்து போனதை நாம் பார்க்கிறோம். We see that Peter walked on water. ஏனென்று சொன்னால் அவன் மேல ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்தது. Because he had faith on God. ஆரம்பத்தில் நம்மளும் அப்படிதான் நம்பிக்கையோடு கடந்து போகிறோம். In the beginning we also had such kind of trust. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நீங்கள் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரையிலும் அதையே நீங்கள் பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் கிறிஸ்துவோடு பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள். That is why God says, if you hold on to the original conviction till the very end, you will be sharers in the kingdom of Christ. நம்பிக்கையோடு நடந்து வருகிற பேதுருக்கு வந்த சோதனை என்ன தெரியுங்களா? Do you know what was the test for Peter? அடுத்த வசனத்தை காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு. But when he saw the wind, அங்கே அவனுக்குள்ள அந்த காற்றை பார்க்கிறாரு, பயம் வருது. பயம் வந்த உடனே இருந்த நம்பிக்கை முழுவதுமாய் விலகி போகிறது. When Peter sees the wind and he's afraid, he loses all his faith. அதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவையே ஃபோக்கஸ் பண்ணி நடந்து கொண்டிருந்த பேதுரு
Peter who was set his focus on Jesus and was walking on water. காற்றை கண்டவுடன் உள்ளத்திலே பயம் வந்துச்சு. He was afraid when we saw the wind. இன்னைக்கு உலகத்திலே நம்ம அத தான் பார்க்கறோம். உலகத்தின் மேல் நான் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு பயம் அச்சம் ஏற்படும். That is what we see in our lives today. When we see the world, there is a fear in us. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில கூட இந்த மாதத்திலே ஆரம்ப வார்த்தை தான். நீங்க மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பான். This is what the first part of the promise verse also says. Fear of man will prove to be a snare, but whoever trusts in God is kept safe. பேதுரு ஆரம்பத்திலே உற்சாகமாய் நடந்தார். Peter was overjoyed and காற்று பலமாய் அடித்த பொழுது காற்றை கண்டு அவருக்குள் அந்த நம்பிக்கை முற்றிலுமாய் அவரை விட்டு போனது. When strong wind came, he became unbelieved. அந்த நம்பிக்கை இழந்து போன உடனே அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறார். When he lost his faith and he was sinking, he என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறார். He says, Lord, save me. ஆண்டவரே, நான் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை கடைசி என் வாழ்க்கை பிரயாணம் வரைக்கும் அதே நம்பிக்கையில இருக்க எனக்கு கிருபை தாங்க. Give me grace to continue with the original conviction till the very end. அப்போஸ்தலனாகிய பவுலும் சில மற்ற மனிதர்களையும் ரோமபுரியத்திற்கு இத்தாலிய தேசத்திற்கு அவர்களை காவலுக்கு கொண்டு போகும் பொழுது when apostle paul and a few others with them were taken to rome avarudaiya prayanam eppadi irundhadu endru sonnal their journey was eppadiyagilum asia naattukkul nangal poi viduvom endra nambikai avargalukkulla irundhadu they had a hope that somehow they will enter the continent of asia 27th adhigaram apostlere indha sambhavathai nam paarkrom we see in acts 27 this avargal sollugirargal eppadiyagilum nangal asia naattai adaindhu viduvom endra nambikai we had the hope that somehow we will reach asia anal didirendru அந்த பிரயாணத்திலே காற்று வருகிறது. But there is a wind that comes in this journey. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தது. There was a worry in their lives. அந்த கப்பலின் பிரயாண யாத்திரையிலே பல சேதங்கள் ஏற்படுகிறது. They lost many things in this journey of their ship. 7 வசனத்தையும் 10 வசனத்தையும் வாசிங்க. அநேக நாள் மெதுவாய் சென்று மெதுவா போக வேண்டிய வேகமா நாங்கள் உற்சாகமாய் போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே காற்று பலமாய் அடித்தபடியினால் நாங்கள் மெதுவாய் போக வேண்டியதா இருந்தது. 10 வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. இதை யார் சொல்றாரு? பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்ற? மனுஷரே, இந்த யாத்திரை சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல சேதம், நம்முடைய ஜீவனுக்கும் மருத்துவமும் மிகுந்த சேதனம் உண்டா இருக்கிறதை நான் காண்கிறேன் என்றார். Paul continues to say that men I see that our voyage is going to be disastrous and bring great loss to the ship and cargo and to our own lives also. அவர் காவலா தான் போறாரு, அவர் கைதியா தான் போறாரு. ஆனாலும் ஆரம்பத்துல எப்படியாகிலும் பிரயாணம் பண்ணி போய்விடுவோம் என்று நினைக்கிறார்கள். He was going as a prisoner but they said they thought somehow they will reach this place. அங்க இருக்கிற நூற்றுக்கு அதிபதி அந்த மாலுமையையும் கப்பலின் எஜமானையும் நம்பியிருக்கிறான். The centurion trusts the pilot of the ship. அப்படி நம்பி தான் அந்த பிரயாணத்துல போயிட்டு இருக்காங்க. He trusts the captain and he goes in this journey. ஆனால் பவுல் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய ஜீவனுக்கு வருத்தமும் சேதமும் உண்டாய் இருக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லி. But Paul says I see that we have lost many things and our lives also. கொஞ்ச நேரத்துல வசனம் சொல்லுகிறது பெருங்காற்று வந்து மோதினது, கடுங்காற்று வந்து மோதினது. Then the verse says in following verses பலத்த சேதம் காணப்பட்டது. There was a big disaster and நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. 20 வசனத்தை வாசிங்க. இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுவதுமாய் எங்கள் வாழ்க்கையிலே அற்று போயிற்று. We finally gave up all hope of being saved. ஆரம்பத்திலே ஆண்டவரே, எங்கள் பிரயாணம் சில நேரங்களில் நம்பிக்கையோட தான் போகிறது. Sometimes we start a journey with much hope. ஆனா காற்று பலமாய் அடிக்கும் பொழுது, எதிர்ப்புகள் வரும் பொழுது, எங்களுக்கு நம்பிக்கையை முற்றிலுமாய் எங்களை விட்டு போய் விடுகிறது ஆண்டவரே. But when battles and storms come against us, we lose our hope. இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே பவுலுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். When Paul finishes, God sends an angel and answers him. ஆண்டவருடைய வார்த்தை வந்தவனே பவுல் என்ன சொல்றாரு தெரியுங்களா? 23, 24, 25 வசனங்களை வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில எப்போ நமக்கு பிரயாணத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை வந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? 24 வசனத்தை வாசிங்க. பவுலே, பயப்படாதே, உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்றான்.
எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நம்பிக்கையோடு போனவர் டக்குன்னு சொல்லிட்டாரு, என்ன எனக்கு நம்பிக்கையே இல்லை, நமக்கு சேதம்தான். ஆனால் அந்த ராத்திரியிலே தேவ தூதன் அவரோடு இடைப்பட்டதினாலே அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சொல்லுகிறார். As they started the journey with hope and they come to a place of unbelief, but when God answers through an angel, they regain that faith. Ella janangalukkum oru dayai karthar kattalaittirundar. God commanded a grace to all these people. Anabadinal manushare thidamanada irungal enakku kidaitha andha vaarthaiyai naan nambirukiren neengalum adai nambikkaiyai kondirungal endru sonnar. Therefore be of good courage, for I have faith in God and you also have put your faith. இனி தப்பிக்க வழி இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று நினைத்த பொழுது, when they thought there is no way of escape and no good thing, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தை நீர் தருகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். We thank you because you send forth a word of promise and a hope. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த நம்பிக்கை உள்ள வார்த்தையை கண்டு நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. Paul says here, because you have heard this word of hope, eat well. இது வரைக்கும் நீங்க பயந்துட்டு சாப்பிடாம இருக்கீங்க. Till now you were afraid and you were not eating. ஏன் உங்களுக்கு நான் சாப்பிட சொல்றேன்னா, why I am telling you to eat, நீங்க தப்பித்து போவதற்கு அந்த கரை போய் சேர்வதற்காக உங்களுக்கு பலன் வேண்டுமே, அதற்காக சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். Because you need energy to reach the shore, for that you should eat. நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனா நாம என்ன பண்ணுவோம், சாப்பிடாம அப்படியே முடங்கி உட்கார்ந்துடுவோம். Whenever we face problems, we don't eat and we are just suppressed. ஆண்டவர் இதன் மூலமா நமக்கு என்ன உணர்த்துகிறார்? What does God say to us? பிரச்சனை வரும்போது நல்லா சாப்பிடுங்க. When you face a problem, eat well. ஏன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம கடந்து போவதற்கு பலம் வேணும். Because we need strength to overcome these problems. அவங்களுக்கு பவுல் அததான் சொல்லி அவங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சாப்பிடுங்க, தைரியமா இருங்க. That is why Paul says, eat well and be happy. தப்பி போய்ப்பதற்கு அது உதவி, எது உதவியா இருக்கும், நீங்க சாப்பிடுறது உதவியா இருக்கும். If you eat, it will help you to survive. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உலகத்திலே ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அதே போல ஆவிக்குரிய வார்த்தையின் உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We should also take part of the spiritual food just like the ஆண்டவர் நான் தப்பி செல்லனா என் ஜீவனுக்கு என்னுடைய சரீரத்திற்கு உணவு தேவைப்படுகிறது. For me to survive and escape, my body needs food. இந்த உலகத்தில் சத்ருவை நான் ஜெயம் எடுக்கணும்னா ஆவிக்குரிய உணவாகிய வசனம் ஆண்டவரே கர்த்தாவே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். To overcome the devil in this world, I should take the spiritual food of the word. தப்பித்து செல்ல முடியும். Only then I can escape. தூதன் அன்னைக்கு சொன்னாருங்க. The angel of the Lord said. அன்னைக்கு நைட் சொன்ன உடனே அந்த வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது, பயப்படாதீர்கள், கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். Do not be afraid, God will help us. 14 நாளும் பெரிய ஒரு காற்று அடித்துக்கொண்டிருந்தது. For 14 days there was a great wind. இது இரவா பகலா என்று தெரியாமல் ஒரு சூழ்நிலை. It was a time when they do not know what is. வார்த்தை வந்தவுடன் பிடித்துக்கொண்டு அதை உற்சாகத்தோடு விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். But when the word came, they held on to it firmly and trusted. ஆண்டவரே நான் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரிந்தும் அதிலே நான் உறுதியா இருப்பேன் என்று சொன்னால், if I hold on to the original conviction from the beginning till the very end, கிறிஸ்துவுக்குள் பங்குள்ளவனா இருக்க முடியும். I will be a sharer in Christ. வேதத்திலே யோபுவை போல ஒரு மனுஷன் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தது, ஆரம்பத்திலிருந்து முடி வரைக்கும் அவர்தான் இருந்தார். In the Bible, Job had trust in God from the beginning till the end. ஏனென்றால் யோபு ஒரு சூழ்நிலையிலே சொல்லுகிறார், because in one situation Job says, என் நம்பிக்கையை என் தேவன் ஒரு செடியை பிடுங்கி போடுவது போல என் நம்பிக்கையை பிடுங்கி போட்டார். God has just plucked out my faith like a plant. இதை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், the reason he says this is, அவனுடைய சிநேகிதர்கள் வந்து பலவிதமான நிந்தையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது, when his friends came and said some traumatic words, யோபு பிரதியுத்தரமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? The reply of Job was, தேவன் தான் என்னை கவிழ்த்து போட்டார். God only overturned me. தேவன் தான் எனக்கு வலையை வீசி அதில் அகப்படும்படி வைத்தார். God only spread a net that I will be caught in it. நான் கடந்து போக கூடாதபடி கர்த்தர் என் பாதையை வேலி அடைத்தார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். God has put a hedge that I will not be able to pass. நான் வெளிச்சத்தின் பாதையில தான் நடக்கணும். I should walk in the path of light. ஆனால் கர்த்தர் என் வழியை இருளாக்கினார். But God has made my path dark. என்னை குறித்து உத்தமனன், சன்மார்க்கன், நீதிமான் என்று சொன்ன இந்த உலகத்துக்கு முன்பாக தேவன் என் மகிமையை எடுத்து போட்டார்.
God has overturned my glory in the sight of this world who said Yes sirasin mel irunda kreedathai magimeyana naamathai avar eduthukondar He has taken away the name and the glorious name that he had given me naangu purathilum enakku palavidamana நாசமான காரியங்கள் என்னை சூழும்படி தேவன் தான் அனுமதித்தார் God has permitted the disaster surrounds me on four sides அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு என் நம்பிக்கையை ஒரு செடியை போல அவர் பிடுங்கி போட்டார் After saying this he says God has plucked out my hope like a plant நிதானமா வீட்ல போய் யோபு 19 அதிகாரத்தை வாசிச்சா உங்களுக்கு தெரியும் I encourage you to read Job chapter 19 இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிட்டு After he says such things 25 வசனத்தை சொல்றாரு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் I know that my redeemer lives எப்படி சொல்றாருங்க நீ என்னை கடந்து போக கூடாதபடி கர்த்தரின் பாதையை வேலி அடைத்தார் God put a fence that I will not be able to pass என் வழியை கர்த்தர் இருளாக்கினார் He made my path dark என் சிரசில் இருந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றார் அந்த கிரீடத்தை எடுத்து போட்டார் He stripped away my crown அவர்தான் நான்கு புறத்திலும் எனக்கு ஆண்டவர் காரியங்களை நாசமாக்கும்படி அவர்தான் அனுமதித்தார் He allowed a disaster to strike me ஆனாலும் என் தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் But even then my redeemer lives என் கண்கள் அவரை காணும் My eyes will see it இந்த நம்பிக்கை யோபுக்கு ஆரம்பத்துல இருந்து முடி வரைக்கும் இருந்துச்சுங்க Job had this faith from the beginning till the end என்ன சொன்னால் 13 அதிகாரத்தில் 15 வசனத்தில் சொல்றார் என்னை கொன்று போட்டாலும் சரி அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் Because he says though he slay me yet I will hope in him கர்த்தரை நம்புகிறவனையோ அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் He will keep those who trust in him in his safe place நீங்க ஆண்டவரே நாங்கள் உம்மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை ஆரம்பத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கு எனக்கு கிருபை தாங்க Give us grace that our original conviction என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி That my redeemer lives இரண்டாவது ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் Secondly how should the trust we place on God be ரோமர் 8 அதிகாரம் 24-25 வசனங்கள் Romans chapter 8 verse 24 and 25 அந்த நம்பிக்கையினாலே எந்த நம்பிக்கையினால் தெரியுங்களா கிறிஸ்துவின் மேல் வைத்த அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அதே அதே நிறுத்திக்கங்க எப்படி சொல்றாரு நாம் காணாததை நம்பணுமா We should hope for what we do not see அம்மேன் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத அதை எடுத்துக்கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நாம் அந்த நம்பிக்கையோடு செயல்படுத்த முடியும் What we see before eyes we are able to trust and we can work நமக்கு மறைவா இருக்கிற காரியத்தை எப்படிங்க நமக்கு நம்பிக்கையை கொண்டு வர முடியும் Whatever is hidden how can we hope for that ஆபிரகாமை அழைக்கிறார் He calls Abraham ஆபிரகாமே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ Abraham go to the land நான் பெரிய ஜாதியாக்குவேன் I will make you a great nation அது காணாத ஒரு நம்பிக்கை It was something that was not seen ஆனால் காணாத நம்பிக்கையை குறித்து ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனான் But Abraham obeyed for that unseen hope சத்திய வார்த்தை அந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு சொல்லப்படும் பொழுது காணப்படாதது போல இருக்கலாம் when the unseen word is spoken to us it might be ஒருவேளை அது நமக்கு மறைவாக இருக்கலாம் it may be hidden to us நம்ம சில பேர் சொல்ல எனக்கு முன்னாடி அதை நிறுத்தினா தான் நான் நம்புவேன் Sometimes we say only if it comes before me I will trust எனக்கு முன்னாடி அதை நிரூபிச்சி காட்டுங்க நான் அப்புறம் சபைக்கு வரேன் ஊழியத்துக்கு வரேன்வாங்க Some people say demonstrate it before me then I will come to the church ஆனால் காணப்படாததை குறித்து நம்புகிறது தான் நம்பிக்கை But hope is something to believe something that is not காணாததை நம்புவோம் ஆகில் If we hope for what அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் We will wait for it patiently வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படிதான் All the promises of God அவர் like கொடுக்கிற that. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் காணாததை போல இருக்கலாம் All the promises may be like unseen நீ things நீ கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தை நான் பிடித்துக்கொண்டு என் தேவன் எனக்கு அதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம் Let us wait hopefully that God will perform what he has promised. நமக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? What has God promised us? நான் சீக்கிரமாய் வர போகிறேன். I will come back soon. எத்தனை பேர் அதை நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம்? Praise the Lord. கரங்களை உயர்த்தி ஆமென். ஆமென். அன்று மேசியா வருவார் என்று சொல்லி யூத ஜனங்கள் காத்திருந்தார்கள். The Jews were waiting that the Messiah will come. 600 ஆண்டுகளாய் காத்திருந்தார்கள். They waited for 600 years. யாரெல்லாம் அவங்க காணாததை நம்பி காத்திருந்து கொண்டிருந்தார்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வெளிப்பட்டு நன்மையை அருளினார்.
For whoever waited that the Messiah will come, that God revealed himself. இன்னைக்கு மீண்டும் ராஜாதி ராஜாவா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று யாரெல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் வெளிப்படுவார். He will reveal himself that whoever is waiting in hope that he will come as a king of kings. தோமா என்ன தான் சொல்றாரு, நான் அவரை கண்டு என்னுடைய விரலை அவருடைய காயங்களினால் போட்டு பார்த்தால் ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன். Thomas says, unless I see him and I touch his wounds, I will not believe. ஆண்டவர் இதுக்காகவே இரண்டாவது முறை 8 நாள் கழித்து அந்த அறைக்கு வருகிறார். Jesus comes again after 8 days in the same place. தோமா சொன்னது அங்க சீஷர்களுக்கு மட்டும்தான் தெரியும். Whatever Thomas said, only the disciples knew. ஆண்டவர் அறிந்தவர், வந்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை தோமாவை பார்த்து என்ன தம்மா சொல்றாரு? But Jesus who knew looks at Thomas and says, 20 அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. John chapter 20 verse 27. அவிசுவாசியா இராதபடி விசுவாசியா இரு. Stop doubting and believe. Amen. Hallelujah. அவருக்கு எல்லாமே தெரியும். Jesus knows all things. நம்ம கூட இங்க உட்கார்ந்துட்டு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்கிறோமா அல்லது அவிசுவாசத்தோடு என் உள்ளத்துல இருக்கிறதா? He also knows whether we are sitting here with belief or unbelief. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை காண்கிறதுனால் அல்ல, காணாததை குறித்த நம்பிக்கை எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே. Lord, I should have hope that is for unseen. அதனால தான் 29 ஆம் வசனத்திலே ஆண்டவர் அங்கே தோமாவுக்கு சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் அதிக பாக்கியவான், பாக்கியவானாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். That is why Jesus says, blessed are those who have not seen yet have believed. எல்லாரும் நம்ம பாக்கியவான்களா இருக்கறங்க. Amen. அவருடைய சரித்திரத்தை அவருடைய வசனத்தை நாம் கேட்டு நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். We have listened to his word and we have with hope. அவர் மீண்டும் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். He is going to come again. நம்மை அழைத்து கொள்ள போகிறார். He is going to gather us. எத்தனை பேர் அதை காணாம இருக்கிறோம்? Amen. நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். Praise the Lord. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் என்னைக்கோ வர வேண்டிய நன்மையை நமக்கு காணாத காரிய நன்மையை சொல்லி கொடுக்கிறார். In this world people say whatever has to come in the future. உதாரணத்துக்கு ஒரு பேங்க்ல போனோம்னா நீங்க FD போடுங்க, ஃபிக்ஸட்ல போடுங்க, பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லுகிறார். For example when we go to the bank they say things like you invest your money in this certain scheme so it will be beneficial. அது நமக்கு காணாதது போல் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வைத்து நம்ம என்ன பண்றோம், அந்த பணத்தை அந்த பொருளை அதன் மதிப்பை அதிலே போடுகிறோம். Because it may seem like it is not unseen but because இதெல்லாம் அழிந்து போக கூடியது. All these are perishing things. ஆனால் ஜீவனுள்ள வார்த்தையை நாம் நம்புவோம் என்று சொன்னால், But if we trust the living word, அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நாம் நம்பி வாழ்வோம் என்று சொன்னால், If we trust the law and the covenant of God, ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அதுதான் ஆண்டவர் மேல் வைக்கிற திடமான நம்பிக்கை. That is the conviction that we have in God. ஆன காணப்படாததை குறித்து நான் நம்பிக்கை உள்ளவனாய் நான் பொறுமையோடு காத்திருப்பேன் என்று சொன்னால், But if I wait patiently for the things that I have not நான் seen, நான் அவரோடு பங்குள்ளவனாய் இருக்க என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will enable me to be a share in Christ. சபையிலிருந்து தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும்பொழுது அதை நம்பி அதை நம்மை ஒப்புக்கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள், ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை, இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை, மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில், சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை, எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41